அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணடியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கேண்டி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து மட்டன் கேண்டி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் மட்டன் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுங்க அடுத்து ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி நம்ம டம்ளர் இல்லை ஏதாவது ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி நடுவில் மட்டும் கட் பண்ணிடுங்க ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணிடுங்க மீதி பிரெட் எல்லாமே வந்து நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் மட்டனில் வந்து கரம் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு புதினா மல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து வந்து கொஞ்சம் மைதா மாவு அதாவது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சம் மிளகாய் பொடி ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து மண்ணடி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அங்காடி தெருவில் ரொம்ப ஃபேமஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க கேண்டி சிக்கன் கேண்டி மட்டன் கேண்டி பீஃப் இந்த மாதிரி இருக்காங்க நம்ம வந்து எந்த அளவு செய்ய போகிறோமோ அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கிருங்க அதாவது மைதா வந்து நீங்கள் எந்தளவு நீங்கள் வந்து கேண்டி பீஃபோ கேண்டி சிக்கனோ போட போகிறீங்களோ அந்தளவு மாவை எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கறியை வந்து அந்த ப்ரெட்டு மேலே வச்சிடலாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்டிக்கு இல்லை ஐஸ் குச்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் எடுத்து மேலே மூடிடுங்க இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த மைதாவில் ஃபுல்லாக படுற மாதிரி எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரெட்டு அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிடுங்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சி இதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கறி உள்ளே உள்ள கறி வேகாது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் அஸ்லாம்